தமிழ்நாட்டில் எத்தனையோ சேனல்கள் இருந்தாலும் அதில் குறிப்பிடத்தக்கமான ஒரு சேனல் அப்படின்னு சொன்னால் அது நம்ம விஜய் டிவி தான். விஜய் டிவியில் வந்து எத்தனையோ ஷோஸ் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிருக்கு. அதில் முக்கியமாக சொன்னோன்னா கலக்கப்போதியாரு, நீயா நானா அண்ட் விஜய் டிவி சூப்பர் சிங்கர். அந்த சூப்பர் சிங்கர் ஷோவில் நல்லா பாட்டு பாடி ஃபேமஸ் ஆனவங்களை விட காமெடி பண்ணி ஃபேமஸ் ஆனவங்க தான் ரொம்ப அதிகம். சொல்லப்போனால் நம்ம ஊரில் காமெடி ஷோவில் காமெடி இருக்கோ இல்லையோ, இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோவில் நிறைய காமெடி வந்துருச்சு. அந்த மாதிரி தன்னுடைய குரல் வளம் மூலியமாக எல்லா ரசிகர்களையும் ரசிக்க வச்ச ஒரு கேரக்டர், அதோடு சேர்த்து காமெடியும் பண்ணுது அப்படின்னா அது வேறு லெவலில் ஒரு காம்போவாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம சூப்பர் சிங்கர் மூலியமாக பயங்கரமாக ஃபேமஸ் ஆன நம்ம சிவாங்கி தான். ஆரம்ப காலகட்டங்களில் இவங்க ஒரு பெரிய சிங்கர் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆயிருந்தாலும் அதுக்கப்புறம் இவங்க பண்ணுற சுட்டித்தனத்தினால இவங்க பயங்கரமான ஒரு காமெடி பீஸு அப்படின்னு சொல்லி சூப்பர் சிங்கரில் பெரிய பேர் எடுத்தாங்க. விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் டைட்டில் வின் பண்ணவங்களை விட நடுவுலேயே எலிமினேட் ஆகி போனவங்க தான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம சிவாங்கி வந்து சூப்பர் சிங்கரில் மட்டும் ஃபேமஸ் ஆகாமல் குக் வித் கோமாளி அப்படின்ற ஷோவில் தன்னை கோமாளியாக மாற்றி மக்கள் எல்லாரையும் சிரிக்க வச்சு அந்த ஷோலையும் ஒரு வேற லெவல் இட்டு கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட குக் வித் கோமாளி அப்படின்ற ஷோவில் சிவாங்கி மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலங்களில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்த புகழும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாருந்தான் இந்த இடத்துல நம்ம குறிப்பிடணும். விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் கூட கிடைக்காத அவ்வளோ பேரும் புகழும் அவங்களுக்கு குக் வித் கோமாளியில் ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் அதுக்காக அவங்க ரொம்ப மெனக்கெட்டாங்க அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். அவங்களோட யதார்த்தமான ஒரு நடிப்புனாலையும் யதார்த்தமான பேச்சுனாலையும் மட்டும்தான் குக் வித் கோமாளியில் அவங்களால ஷைன் ஆக முடிஞ்சுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் சிவாங்கி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, அவங்க காலேஜ் படிக்கும் போதும் அவங்க ஸ்கூல் படிக்கும் போதும் அவங்களோட வாய்ஸை வச்சு நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் சமீபத்தில் அவங்க குக் வித் கோமாளியில் பயங்கரமாக ஹிட் ஆனதுனால அவங்க வாய்ஸ்க்காகவே நிறைய ஃபேன் பேஸ் வந்ததுன்னு தான் சொல்லணும். என்னதான் நமக்குள்ளே நமக்கு தெரியாமல் நிறைய நெகட்டிவ் விஷயம் இருந்தாலும் அதை பாசிட்டிவாக மாற்றி ஜெயிக்கும் போது அதில் வர சந்தோஷம் வேறு லெவல்னு சொல்லணும். அதுக்கு மிக மிக முக்கியமான எடுத்துக்காட்டுனா அது நம்ம சிவாங்கி தான். குக் வித் கோமாளியில் ஃபேமஸ் ஆனது மட்டும் இல்லாமல் அது மூலியமாக சிவாங்கிக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்தது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம நாய் சேகர் படத்தில் வந்து ஒரு முக்கியமான காமெடி கதாபாத்திரமாகவும் அதுக்கப்புறம் நிறைய முக்கியமான படங்களில் பாடல்கள்லாம் பாடி இவங்க தமிழ்நாட்டு மக்களை ரொம்பவே கவர்ந்தாங்க. குக் வித் கோமாளியில் கோமாளி வந்த சிவாங்கி போதும்ப்பா இதுக்கப்புறம் கோமாளியாக நடித்ததெல்லாம் போதும், நாம் குக்குன்றதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சீசனில் குக்காக வந்திருக்காங்க. அவங்க வந்தது மட்டும் கிடையாதுங்க, அவங்க குக்காக வந்து நிறைய சமையலை எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணி தாமு சார்கிட்டையும் பட் சார்கிட்டையும் நல்ல நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதை பற்றி அவங்க ரசிகர்கள்கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு ரசிகர் அவங்களை கேட்டாங்களாம், குக் வித் கோமாளியில் நீங்கள் குக்காக வரீங்கக்கா, இதுக்கப்புறம் நீங்கள் கோமாளியாக வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சிவாங்கி ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் குக் வித் கோமாளியெலாம் நான் வரமாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து அடுத்த கரியரை நான் பார்க்கணும், என்னோடய சினிமா வாழ்க்கையை நான் பார்க்கணும்னு சொல்லி பகிரங்கமாக பதிலளிச்சிருக்காங்க. இதை கேட்டதுக்கப்புறம் அவங்க ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. குக் வித் கோமாளியில் செம்ம ஜாலியாக இருந்த ஒரு பொண்ணு, எல்லாரும் மனசையும் வந்து ஜெயித்த ஒரு பொண்ணு, இதுக்கப்புறம் குக் வித் கோமாளி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மறுபடியும் குக் வித் கோமாளியில் சிவாங்கி வரணும்னு ஆசைப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.